southeast India, a small village by the sea. Where the only relationship the villagers have with the sea is fishing. For thousands of years, they have led the same simple lives. In recent years, their heavy dependency on fishing has brought harsh times for the new generation of Kovalam village. Little did they know that their relationship with the sea would soon change forever. Surfboard and a fisherman with a will to learn. This is the story of Kovalam and Murthy. The fisherman who learned to surf. My name is Murthy. சிரிக்கலாம் கூடாதுங்களா? ஐ எம் கோவலம் வில்லேஜ் ஃபிஷர்மேன் பீப்புள். யோட்டம், an audio engineer, has been surfing in Kovalam for the past 6 years. Alright, listen, I'm on the way. I'm in Cholangalilur, Cholangilur, something like that. Cholangalur, how do you say? I am Solingalur. Solingalur. Yalla, see you soon. Bye. Green Tower board எடுத்து கௌதம் எனக்கு gift பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த போர்டு கொடுத்தவன. எனக்கு அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த போர்டில் நான் சர்ஃப் பண்ண ஆரம்பித்தேன். And so began Murthy's passion to surf. அப்போ நான் ஒரு நாள் எடுத்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதுலேருந்து சர்ஃபிங் பண்ணணும் ரொம்ப ஒரு குறிக்கோளோட இருந்தேன். கோவலத்தில் தான் இயங்கி வருது. எனக்கு வந்து சர்ஃபிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு since Murthy began, he's inspired youngsters like Vicky and Venkat to discover the passion for surfing. இனி கோவலத்தில் பார்த்தா அவர் தான் ஃபஸ்ட்டு கற்றுருந்தா போல கற்றுக்கிற அந்த ஆர்வத்தில் ஃபுல்லாக பீச்சில் எனக்கு கோச்ச அவர் தான் மூர்த்தி தான். இங்கிருந்து
What Murthy wanted to do with that platform of surfing, really to help the village. The there were kids who were a bit lost in the village, and I think that's his ambition of really helping these kids come out of that, and in turn helping the village and bringing in the surf culture. I think was really beautiful. I think that's something that really it touched me immediately. My dream, my amazing dream, surfing is cool. I thinking every day. I'm already will try last year. Last year going. This year starting, I'm very happy. But as Yotam soon finds out, one of the many obstacles Murthy faces to start his school is the lack of surfboards. Look at the board, my friends. This is my old board in 2002. It's very old. Yeah. This board? This board, no one in his hand. This board. It was me and in my house, only 10 boards. Full old board. It's not good old board. I need new surfboards. Cove Long Point, the story of a fisherman who learned to surf. And his dream to start a surf school, giving hope to a new generation in Southeast India. வணக்கம். இந்த ட்ரெய்லர் உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அதை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். என் பேர் மூர்த்தி, நான் கோவளம் மீனவ பகுதியை சேர்ந்தவன். கோவளம் மீனவ பகுதி வந்து ரொம்ப தூரம் இல்லை, இங்கே மாமல்லபுரம் பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. என்னோடய அப்பா அம்மா எல்லாமே சின்ன வயசாக இருக்கும்போது என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு குடும்ப அவங்களுடைய மனஸ்தாபத்தில் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சவங்க. இன்னமும் ஒன்றும் சேரலை, எங்கள் அப்பா இன்னமும் வீடு வந்து சேரலை. நான் என் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்துட்டு இருந்தேன். என் பாட்டிக்கிட்ட வளர்ந்த அந்த நேரத்தில் எனக்கு சின்ன வயசில் கடல் அலையோடு விளையாடணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உடஞ்ச கதவு பழக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அலையோடு விளையாடிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ எனக்கு ஸ்கூல் போகிறது பிடிக்காது. ஸ்கூலுக்கு வந்து நான் நடந்து போனதை விட என்னை காலை கையை கட்டி போட்டு கூப்பிட்டு போனது தான் அதிகம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 6வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு படிக்க பிடிக்கல, நான் மீன்பிடி தொழில் கற்றுட்டு மீன் பிடிக்கிறது போயிட்டேன். இப்போ மீன்பிடி தொழில் என்னுடைய அந்த அலையோடு விளையாடுற விளையாட்டு நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் 2001 பீச்சில் நிறைய பேர் சர்விங் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அலைச்சருக்கு விளையாடு ஒரு வித்தியாசமாக நான் கலர் கலர் போர்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தேன் இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு வயசான ஒரு சர்ஃபர் இருந்தார், அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவர் பேர் வந்து சர்ஃபிங் சுவாமி, அவர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஆரஞ்சு கலர் கேப் போட்டுருக்கவர், அவரை நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி அவர்கிட்ட நான் கேட்டேன் சர் அவங்களோட போர்டு கிடைக்குமா அப்படின்னு. நான் கொடுத்த உடனே நானும் அவங்கள போய் நின்றுட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண நின்றுட்டு ஒன்று. அவங்களும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பும் போயிடுச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து அந்த போர்டு எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருந்தேன். ஆனால் அது கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ரொம்ப விலையான போர்டு, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நம்ம வாங்க முடியாதுன்னு. திடீர்னு ஒரு 2002 எங்கள் ஊரில் பழைய போர்டு ஒரு பையன் வச்சுட்டு இருந்தான். அவங்ககிட்ட போயிட்டு ஒரு 1500 கொடுத்து அந்த போர்டு நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். வாங்கி அதில் தான் நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் நிறைய பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க, என்ன இவன் சும்மா கடலை படுத்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிண்டல் பண்ணாலும் நான் அதை பற்றி கவலையே படலை. இப்படி மீன்பிடி தொழிலையும் என்னுடைய அந்த விளையாட்டையும் நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அப்பா அம்மா கைவிட்டாலும் என்னோடய கடல் தாய் வந்து என்னை கைவிடல. அவங்க வந்து அந்த கடல் அம்மா வந்து நிறைய பேர் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த கடற்கரை ஓரத்தில். எடுத்துக்காட்டு இந்த சர்ஃபிங் சுவாமி. அதுக்கப்புறம் 2004 சுனாமி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சுனாமிக்கு அப்புறம் எங்கள் ஊரில் நிறைய நிறுவனம் வந்து உதவி பண்ண வந்தாங்க. அது ஒரு நிறுவனம் வந்து வித்தியாசமாக மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வேலை பண்ண வந்தாங்க. அவங்களோட தொடர்பு எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவங்களோட நான் வந்து ஒரு 1 இயர் வாலண்டியராக வேலை பண்ணேன்.
அதன் பிறகு அவங்க என்ன வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. நான் யோசித்தேன், ஆறாவது வரைக்கும் படித்த நாம் என்ன போய் அங்கே வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். சரி ஓகே, நம்ம மீன்பிடி தொழிலை விட்டுட்டு அந்த வேலைக்கே நான் போயிட்டேன். போயிட்டு அங்கே போயிட்டு மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் வேலை பண்ணேன். அவங்களுக்காக டிஏ கார்டு வாங்கி கொடுக்குறது, அவங்களை ஹோம் விசிட் பண்ணுறது, அதெல்லாம் வேலை பண்ணேன். ப்ளஸ் அவங்க நிறைய பேருக்கு வந்து மனநோய் பற்றி அவேர்னஸே கிடையாது இந்த வில்லேஜில். அவங்க எல்லாம் பில்லி சூனியம் அதுமாரி நிறைய பேர் மந்திரக்காரங்க கூட்டுக்கிட்டு போயிட்டு நிறைய கஷ்டப்படுத்தி மனநோயில் கஷ்டப்படுத்துகிறாங்க. நம்ம ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணி அவங்களுக்கு அந்த மனநோயை பற்றி புரிய வச்சு, ஸோ மனநோய் வந்து டாக்டர்கிட்ட போங்க, கடவுளை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன். இந்த அவேர்னஸ் மூலிமா நிறைய பேர் பயன்பட்டுக்கிறாங்க. என்ன தான் எனக்கு மனநோயில் பாதிக்கப்பட்டவங்க கூட வேலை இன்ட்ரெஸ்டாக போனாலும் பிஸியாக போனாலும் என்னுடைய சர்ஃபிங் வந்து நான் ஒருபோதும் காலையில் விடுறது கிடையாது. காலையில் போயிட்டு நான் பீச்சில் அந்த கடல் அலையோடு பேசுறது, அந்த அலையோடு விளையாடுறது, என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். திரும்ப அந்த கடலோடு விளையாடிகிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் 2008 மிஸ்டர் யோத்தம் அண்ட் தொபாயஸ், யோத்தம் வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர், தொபாயஸ் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது. அவங்கக்கிட்ட நான் அப்படியே ஜாலியாக சர்ஃபிங் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் புது புது போர்டு வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஆசை புது போர்டில் பண்ணணும்னு ஆசை. ஒரு நாள் யோத்தம் கிட்ட கேட்டேன், உங்கள் போர்டு எனக்கு கிடைக்குமா? நான் வந்து புரோக்கன் இங்கிலீஷ் தான் பேசுவேன், சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. அவங்க போர்டு உடனே கொடுத்தாங்க. அந்த போர்டில் நானும் ட்ரை பண்ணேன், அவரும் பெடல் பண்ணிட்டு வந்தார். ரெண்டு போர்டும் இடிச்சிக்கிச்சு. ஏன்னா அவருடைய போர்டு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப 100,000 ரூபா தள்ளுற போர்டு. அவர் கொஞ்சம் கோவப்பட்டார். அந்த மோதல் தான் இன்றைக்கி நிறைய நட்பு, பயங்கரமான நட்பு ரீதியாக வந்து நிற்கிது. அதன் பிறகு அந்த போர்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் வண்டிக்கிட்ட கார் கிட்ட கொண்டு வச்சுட்டேன். வச்ச பிறகு எல்லாருமே ஒரு 10 பேர் சேர்ந்து கிளாப் பண்ணாங்க. எதுக்கு கிளாப் பண்ணுறாங்களோ எனக்கு சுத்தமாக தெரியல. பிறகு பார்த்தா அந்த போர்டு எடுத்து வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க எனக்கு. எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை மறக்க முடியாது. பிறகு நான் என்னுடைய பழைய போர்டு வந்து கோவளம் வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். கொடுத்து சர்ஃபிங் பற்றி நிறைய பேச ஆரம்பித்தேன். யோத்தம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு எங்கள் வில்லேஜுக்கு வந்து பார்த்தாரு. பார்க்கும்போது ஒரு 10 பேர் சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் உடனே எங்கிட்ட கேட்டார், எப்படி இவ்வளோ பேர் சர்வ் பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு போர்டு கொடுத்தீங்க, இங்கே வர ஃபாரினர்கிட்ட 10 நிமிஷம் 20 நிமிஷம் எங்கள் பசங்களுக்கு போர்டு வாங்கி கொடுத்தேன், சர்ஃபிங் நல்லா வளர்ந்துருச்சு. ஓகே, ஒன்று வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம் அப்படின்னாரு. டாக்குமெண்ட்ரினா எனக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். அவங்க கேமராலாம் எடுத்து வந்துச்சு, எங்கிட்ட பேசினாங்க. ஸோ அது ஒரு டெய்லர் தான் இப்போ நீ பார்த்தீங்க. அதன் பிறகு என்னுடைய அந்த என்ஜிஓ ஒர்க்கு ப்ளஸ் இந்த சர்ஃபிங் பண்ணுறது, என்னுடைய ஃபேமிலி எல்லாம் பிஸியாக போயிட்டு இருக்கும்போது 2011 ஒரு மாமல்லபுரத்தில் ஒரு காம்படிஷன், இந்தியாவிலேயே நடக்கிற ஃபர்ஸ்ட் சர்ஃப் காம்படிஷன். அந்த காம்படிஷன் அதுக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பயம், எல்லாம் பயங்கரமாக வானத்துலேருந்து குதிப்பாங்க, எப்படியோ பண்ணுவாங்கன்னு. ஸோ நாங்களும் அந்த காம்படிஷன் போனோம். போனோன்னா அங்கே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ணேன். இந்த சர்ஃபிங் சுவாமின்றவர் நான் வந்து 10 வருஷம் கழிச்சு அங்கே நான் மீட் பண்ணேன். எனக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன ஞாபகம் இருக்குதா இங்கிலீஷ்னு. இங்கிலீஷில் கேட்டேன் அவர்கிட்ட, ரிமெம்பர் ஃபார் மீ அண்ட் ஓ மூர்த்தி, நீ கூட சர்வ் பண்ண வந்தீரியா? நோ நோ, நாட் மீ ஒன்லி, மை ஸ்டூடெண்ட்ஸ் 3 பீப்புள் அப்படின்னு நான் பின்னாடி நான் கை காமிச்சேன். அவர் ரொம்ப அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி ஓகே ஓகே அப்படின்னு கொஞ்சம் தட்டி கொடுத்து இது பண்ணேன். அந்த காம்படிஷனில் அவரோட சிஷியனை நான் தோக்கடித்தேன், 2 ஃபாரினர் தோக்கடித்தேன். அந்த காம்படிஷனில் 2nd ப்ரைஸ் வந்தேன். ஏன்னா அந்த காம்படிஷனில் 2nd ப்ரைஸ் வின் பண்ணேன். அந்த காம்படிஷன் 2nd ப்ரைஸ் வின் பண்ணது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேப்பர் ஆர்டிக்கல் வந்துச்சு. அந்த பேப்பர் ஆர்டிக்கல் ப்ளஸ் என்னுடைய ட்ரெய்லர் வெளியாச்சு. இதை பார்த்து ஒரு பெரிய வின் சர்ஃபர், இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான வின் சர்ஃபர் மிஸ்டர் அருண் வாசு, டிடி லாஜிஸ்டிக்ஸ் ஓனர், அவர் என்னை பார்த்துட்டு அந்த ஆர்டிக்கல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய கனவு சர்ஃபிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சர்ஃபிங் ஸ்கூல் 2012 நவம்பர் 16 ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம். என்னுடைய கனவு நனவாச்சு. இதுதான் என்னுடைய ஸ்கூல். அதன் பிறகு என்னால் அந்த என்ஜிஓட வேலையை தொடர முடியல. ஏன்னா அங்கே ஒரு டைமிங் வச்சுருப்பாங்க, அந்த டைமிங்க்கு நம்ம கட்டுப்பட்டு வேலை பண்ணோம். ஏன்னா என் சர்ஃபிங் வந்து நான் பிஸியாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வித்தியாசம் சர்ஃபிங் அண்டு யோகா, இதெல்லாம் யோகா வந்து எனக்கு தெரியாது. யோகா கற்றுக்கிட்டவங்க என்கிட்ட வந்து சர்ஃபிங் கற்றுக்குனாங்க. அவங்கள வச்சு யோகா அண்ட் சர்ஃபிங் ஒரு மந்த்லி ஒரு லெசன் மாதிரி எடுப்பாங்க. அது போல் போயிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம என்ஜிஓவில் வேலை விட்டுட்டோம், இருந்தாலும் அந்த சோசியல் ஒர்க்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் இருக்க மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களை சின்ன சின்ன ஒர்க்குங்க, மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விடுறது, ப்ளஸ் எங்கள் வில்லேஜ் பசங்களுக்கு வந்து சர்ஃபிங் வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறது. ஆனால் சம் கண்டிஷன், எங்கள் வில்லேஜ் பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சர்ஃபிங் கற்றுக் கொடுப்பேன். அவங்க வந்து நோ ட்ரிங்க்ஸ் நோ ஸ்மோக் ஒன்லி சர்ஃபிங். இது எதுக்கு நான் இந்த கண்டிஷன் அவங்களுக்கு நான் போட்டேன்னா, எங்கள் வில்லேஜில் நிறைய பேர் குடிச்சிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய கஷ்டங்கள் நடந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலிமா தான் அவங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொண்டு போகணும் சொல்லிட்டு நான் அப்படி நடத்திட்டு இருக்கேன். ப்ளஸ் பீச் கிளீனப், அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வச்சு பீச் கிளீனப் பண்ணுவோம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை என்னுடைய ஸ்கூல் மேலே கூப்பிட்டு போயிட்டு சர்ஃபிங் பற்றி நான் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன்.
எதுக்குன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் சர்ஃபிங் பற்றி தெரியும், பணக்கார வீட்டு பசங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப ஏழை பசங்க கண்டிப்பாக தெரியாது. அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு என் ஸ்கூல் மேலே சர்ஃபிங் பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பேன், அவங்களுக்கு நான் வந்து சர்ஃபிங் நீங்கள் கற்றுக்கணுமா இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு சொல்லிக் கொடுப்பேன். ப்ளஸ் அது நல்ல லெவல் வளர்ந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கூல் சார்பில் நிறைய பேர் காம்படிஷன் கூப்பிட்டு போகிறேன். இப்போது லைக் கேரளா, ஒரிசா, கேரளாவில் வந்து நாங்கள் 13 ப்ரைஸ் வின் பண்ணிக்கிறோம், ஒரிசாவில் 2 டைமும் நாங்கள் தான் ப்ரைஸ் வின் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் சர்ஃபர்ஸ் எங்கள் ஊரில் தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 35 பசங்க சர்ஃபிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்கூல்லேருந்து வர இன்கம்மை வச்சு நான் எங்கள் ஊரில் இருக்க 25 பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிறேன். சர்ஃபிங் வந்து இப்போ எங்கள் ஊரில் ரொம்ப நல்ல லெவலில் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக இது இன்னும் நல்லா வளரணும் நம்பிக்கை இருக்குது. இதை இந்தியாவில் இன்னும் ப்ரமோட் பண்ணணும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. I've actually had the pleasure of going for one surfing lesson with Murthy, and he's truly an amazing teacher. I actually got to surf a wave on my first lesson. Murthy, what does one person need to surf? Important. Swimming. That's it? Only swimming? Swimming therinja podunga. Swimming therinja avanga 55 vayasa irundhalum surfing kattu kodupen, 5 vayasa irundhalum surfing kattu kodupen. Adha enala mudiyum. Important swimming. Thank you so much, Murthy. You truly are an inspiration. Thank you.